வணக்க மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இனி வீடியோவை பற்றினு பார்த்தீங்கன்னா, முகப்பருக்குள்ளே எப்படி 3 நாளில் வந்து நான் வந்து போக்குறேன், அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து விசிட் பண்ணுறீங்கனாக்க, சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் மேற்கொண்டு நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முகப்பரு வருவதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, பாடி ஹீட் மட்டும் தான். பாடி ஹீட் வந்து ஒரு 3 வகையா வந்து வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்காவே ஒரு ஹீட் பாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து முகப்பரு வரும். ரெண்டாவது வந்து இந்த சிக்கன் இந்த மாதிரி ஹீட்டான வந்து ஐட்டங்களை சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகி அது பூஸ்ட் ஆகி வந்து பிம்பிளாக வரும். மூணாவது வந்து சில பல வேலைகளால் வரும். நாலாவது வந்து பார்த்திங்கனாக்கா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படி சொல்கிறது, கரெக்டான ஒரு நம்ம மெயின்டைன் பண்ணாததுனால எல்லாமே பூஸ்ட் ஆகி அங்கங்கே பிம்பிள் பிம்பிளாக வந்துடும். ஸோ இதை தவிர்ப்பது எப்படின்னாக்கா, நான் எப்படி தவிர்த்து முதல்ல வந்தேனாக்கா, ஃபேஸ் வாஷ் தான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கார்னியர் ஆக்னோ ஃபைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். அது ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸும் வந்து சூப்பராக கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு, 6 மந்த்ஸில் ஒரு 1 இயர் கழிச்சு அதை நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிளின்சால்ன்ற ஒரு சோப் தான். இந்த கிளின்சால் சோப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 லிருந்து 4 மாதம் வரையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த் ஒரு 1 வீக் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுது. இருக்கும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிம்பிளுமே இருக்காது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் இருக்கும். இது வந்து ஒரு 3 நாள் முன்னாடி எப்படி இருந்ததுன்ற ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஒரு எந்த ஒரு பிம்பிளுமா இருந்தாலும் ஒரு 3 நாளில் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ வந்து இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து கண்டிப்பாக எல்லாம் மெடிக்கல் ஷாப்புமே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு சோப்பு மட்டும் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். உடம்புக்கு வந்து தனியாக ஒரு சோப்பு, இதுக்கு ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு சோப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து முகப்பரு வந்து 1-2 கள் இருந்தாக்கா ஓகே. அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டால் மட்டும்தான் அந்த கருப்பு கருப்பாக வர்றது. அப்புறம் அந்த நோண்டா மட்டும் தான் வந்து அது வந்து அதை வெடித்து சில பல வேலைகள் ஆகிறது. ஸோ அதை வந்து எதுவும் நோண்டாமல் வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து இந்த சோப்பு வந்து 60 ருபீஸ் தான். நீங்கள் தாராளமாக ஒரு சோப்பு வாங்க, நீங்கள் கவர் ஃபேஸ் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 1.5 மந்த்துக்கு தாராளமாக வரும். ஸோ இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். டீ ட்ரீ ஆயிலும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்க்கு, அலோவரா ஜெல் இதெல்லாம் வந்து கூட போடுவாங்க. பட் நான் இது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இப்போ இதையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அதெல்லாமே கூட நல்லது தான். ஆனால் நான் வந்து இப்போ இந்த ஒரு சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முகத்துக்குன்னு தனியாக வந்து போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண வந்து ஒரு 1 வீக் கண்டினியூஸாக போட்டேன். அதுக்கப்புறம் வந்து தான் ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சு. இந்த சோப் வேலை பார்த்தீங்கன்னா வந்து 60 ரூபா தான். கண்டிப்பாக ஒரு 1.5 மாதம் தாராளமாக வரும் முகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணினாக்கா. ஏன்னா உங்களுக்கு மேற்கு நிறைய ஒரு பிம்பிள்லாம் வந்து வந்து தாக்கப்பட்டிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு மேற்கொண்டு தெரிய வைங்க. இதில் இருக்க மேட்ரு வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சா இல்லையான்றது எங்களுக்கு வந்து தெரிய வைங்க. ஸோ இதோடய ரிசல்ட் வந்து நான் கண்பட பார்த்ததுனால இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் இட். அந்த வந்து நிஜமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேற்கொண்டு பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் மேற்கொண்டு நான் போடுற இந்த குட்டி குட்டி ஒரு டிப்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். டேக் கேர், பை பை, லவ் யூ, டாடா. இன்னமும் சொல்ற தெரிஞ்சுக்கோ, பச்சனை கொடுத்து தெரிஞ்சுக்கோ, வாடா மச்சான், பைசைக்கு வந்துட்டேன்.